அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் கடந்த வகுப்புகளில் முதல் வகுப்பில் எழுத்து, சொல் ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். சென்ற வகுப்பில் தொகைநிலை தொடர்கள் பற்றி பார்த்தோம். இப்பொழுது தொகாநிலை தொடர்கள், இது இலக்கண பகுதி மூன்றாவதாக வருகிறது. தொகாநிலை தொடர்கள், முதல்ல தொகைநிலை தொடர்கள் என்பது மறைந்து வருவது, அதாவது வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு ஆகியவற்றின் உறுப்புகள் மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர்கள் என்று பார்த்தோம். அதனுடைய ஆறு பிரிவுகளையும் பற்றி பார்த்தோம். இப்பொழுது தொகாநிலை தொடர், தொகாநிலை என்பது மறையாமல் வருவது, சரியா? போனது தொகைநிலை தொடர் என்பது மறைந்து வருவது, தொகாநிலை தொடர்கள் என்பது மறையாமல் வருவது, அதாவது எந்த உருபோ சொற்களோ மறையாமல் வருவது. அதாவது ஒரு தொடர் மொழியில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் சேரும் பொழுது அவற்றின் இடையில் எந்த உருபுகளோ இல்லைனா சொற்களோ மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டாக காற்று வீசியது, குயில் கூவியது. இது காற்று என்பது எழுவாய், எழுவாய் என்பது நவுன், இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் நவுன் சொல்லுவோம்ல, அதான் எழுவாய் பெயர். அடுத்தது வீசியது என்பது பயனிலை, பயனிலை என்றால் வெர்பு, வெர்பு அது வந்து வினை. காற்று வீசியது, இந்த எழுவாயும் பயனிலையும் சேரும் பொழுது அவற்றின் இடையில் எந்த சொற்களோ உருபுகளோ மறையாமல் வந்துள்ளது, காற்று வீசியது. இவ்வாறு எந்த சொல்லும் உருபுகளோ மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர் எனப்படும். அதே மாதிரி குயில் கூவியது, இதில் குயில் என்பது எழுவாய், கூவியது என்பது பயனிலை வினை, சரியா? இந்த குயில் கூவியது என்பது அப்படியே வந்துள்ளது, இதில் எதுவும் மறையவில்லை, எனவே இதுவும் தொகாநிலை தொடர். இவ்வாறு எந்த சொல்லோ உருபுகளோ மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர் எனப்படும். இது ஒன்பது வகைகள் உண்டு, அதில் ஒன்றொன்றாக நாம் பார்ப்போம். ஒன்றாவதாக எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் என்பது ஓர் எழுவாயுடன், எழுவாய்னா பெயர், நான் சொன்னீங்களா, அந்த எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகியவற்றின் பயனிலைகள் சேருவது எழுவாய் தொடர் எனப்படும். அதாவது இது எழுவாய், இது பயனிலை, ரெண்டாவது வர்றது பயனிலை, இது பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. அதாவது எழுவாய் இனியன் கவிஞர் என்பது இனியன் எழுவாய், அதனோட கவிஞர் என்பது இன்னொரு பெயர் தான், சரியா? அதே மாதிரி அதை எழுவாயுடன் கவிஞர் என்கிற பெயர் பயனிலை சேர்கிறது. அடுத்தது காவிரி, காவிரி எழுவாய், அதனுடன் பாய்ந்தது என்கிற வினை செயல், சரியா? வினை பயனிலை சேர்கிறது, காவிரி பாய்ந்தது, இது வினை பயனிலை கொண்டு முடிகிறது. பேருந்து வருமா, இது வினா பயனிலை, இது எழுவாய், இந்த இது வருமா என்கிறது வினா பயனிலை. இவ்வாறு எழுவாயுடன் வினை பெயர் வினா ஆகியவற்றின் பயனிலைகள் சேர்வது எழுவாய் தொடர் எனப்படும். விழித்தொடர், விழித்தொடர் என்பது விழி என்றால் அழைத்தல், சரியா? ஒருவரை அழைப்பது தான் விழி. இந்த விழி என்பது முதலில் பெயரில் வரும், எழுவாயில் வரும். அதாவது விழி பெயர் ஓர் வினையை கொண்டு முடிவது விழித்தொடர் எனப்படும். நண்பா, நண்பா என்னும் விழி பெயர் எழுது என்னும் வினையை கொண்டு முடிகிறது. இவ்வாறு விழி பெயர் ஒரு வினையை கொண்டு முடிவது விழித்தொடர் எனப்படும். நண்பாவா ராமாவா எது வேண்டுமானாலும் சொல்லலாம், சரியா? மூன்றாவது வினைமுற்றுத்தொடர். வினைமுற்றுத்தொடர் என்பது ஒரு வினைமுற்று, அதாவது முடிவு பெற்ற வினையே வினைமுற்று, அந்த வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்ந்து வருவது வினைமுற்றுத்தொடர் எனப்படும். பாடினாள், பாடினாள் என்பது வினைமுற்று, ஒரு செயல் முடிவடைந்து விட்டது, பாடினாள் கண்ணகி, அதனைத் தொடர்ந்து கண்ணகி என்னும் பெயர் வருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்றை தொடர்ந்து ஒரு பெயர் வந்தால் அது வினைமுற்று தொடர் எனப்படும். அடுத்து நான்காவதாக பெயரெச்சத்தொடர். பெயரெச்சத்தொடர் என்பது முற்றுபெறாத வினை, முற்றுபெறாத வினை ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சத் தொடர் எனப்படும். அதாவது முற்றுபெறாத வினைனா கேட்ட, இது முடிவு அடையவில்லை, அதாவது கேட்டது அப்படின்னு சொன்னால் முடிவடைந்திருக்குது, கேட்ட அவ்வாறு வரும்போது அது முடிவடையவில்லை. இவ்வாறு முற்றுபெறாத ஒரு வினை இன்னொரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். அதாவது கேட்ட பாடல், பாடல் என்பது பெயர், கேட்ட என்பது முற்றுபெறாத வினை. ஆடிய கண்ணகி, ஆடிய என்பது வினை, முற்றுபெறாத வினை, ஆடியது என்றால் முற்றுபெற்றது, ஆடிய என்பது முற்றுபெறாத வினை, இது கண்ணகி என்னும் பெயரை கொண்டு முடிவடைகிறது. இவ்வாறு முற்றுபெறாத வினை இன்னொரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சத்தொடர் எனப்படும். வினையெச்சத்தொடர், வினையெச்சத்தொடர் என்பது நம்ம போன இதில் பெயரெச்சத்தொடரில் பார்த்தோம், முற்றுபெறாத வினை ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சத்தொடர் என்று பார்த்தோம். இது வந்து முற்றுபெறாத வினை
இன்னொரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்ச தொடர் எனப்படும். முற்றுபெறாத வினை, இன்னொரு வினை, இன்னொரு செயலை கொண்டு முடிந்தால் அது வினையெச்ச தொடர் எனப்படும். பாடி மகிழ்ந்தனர், மகிழ்ந்தனர் என்பது ஒரு வினை, பாடி என்பது ஒரு வினை. பாடி என்பது முடிவடையவில்லை, இது மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிவடைகிறது. எனவே இது வினையெச்ச தொடர். அது ஆடி முடித்தான், ஆடி என்பது முடியாத முற்றுபெறாத வினை, இது முடித்தான் என்னும் வினையை கொண்டு முடிகிறது. இவ்வாறு ஒரு முற்றுபெறாத வினை இன்னொரு முற்றுபெற்ற வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்ச தொடர் எனப்படும். அடுத்து ஆறாவது வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் என்பது ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகளான ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்னும் ஆறு வேற்றுமை உறுப்புகளும் மறையாமல் வந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும். ஒரு தொடரில் ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்னும் ஆறு வேற்றுமை உறுப்புகளும் மறையாமல் வந்தால் வெளிப்படையாக வருவது வேற்றுமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, கட்டுரையை படித்தான். சரியா, கட்டுரையை படித்தான்ல, ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வந்துள்ளது. சரியா, அவ்வாறு வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் வேற்றுமை தொகை எனப்படும். அன்பால் கட்டினான், இதில் ஆல் என்னும் வேற்றுமை உறுப்பு வந்துள்ளது. ராமருக்கு கொடுத்தேன், அதில் கூ என்னும் வேற்றுமை உறுப்பு வருகிறது. இவ்வாறு இந்த ஆறு வேற்றுமை உறுப்புகளும் வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொகை. கீழாவது இடைச்சொல். அதாவது இடைச்சொல் என்பது ஒரு இடைச்சொல்லுடன் ஒரு பெயரோ வினையோ தொடர்ந்து வருவது இடைச்சொல் தொடர் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டாக மற்றொன்று பார்ப்போம். மற்றொன்று என்பது மற்று கூட்டல் ஒன்று என பிரிகிறது. இல்ல, மற்று என்பது இடைச்சொல், இது தனியாக வராது, இரண்டு எழுத்துக்களை இரண்டு சொற்களை சேர்ப்பதற்காக இடையில் வரக்கூடியது. இந்த மற்று என்னும் இடைச்சொல்லுடன் ஒன்று என்னும் பெயர் சேர்ந்து வந்துள்ளது. இவ்வாறு சேர்ந்து வருவது, இவ்வாறு ஒரு இடைச்சொல்லுடன் ஒரு பெயர் சேர்ந்து வருவதோ அல்லது ஒரு வினை சேர்ந்து வந்தாலோ அது இடைச்சொல் தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு மற்றொன்று. அடுத்தது எட்டாவது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் என்பது ஒரு உரிச்சொல்லுடன் ஒரு பெயரோ வினையோ சேர்ந்து வருவது உரிச்சொல் தொடர் எனப்படும். உரிச்சொற்கள் வந்து செயலில் தான் அதிகமாக வரும், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாக கிடையாது. உரிச்சொல் என்பது சால, உரு, தவ, நனி, கூர், களி, இதெல்லாமே உரிச்சொற்கள். சால, உரு, தவ, நனி, கூர், களி, இதெல்லாம் உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்கள்லாம் எல்லாமே மிக, மிகுதி என்னும் பொருளை தான், அதாவது அதிகம், சரியா, மிக, மிகுதி என்னும் பொருளைத்தான் உணர்த்துகின்றன. அதாவது எடுத்துக்காட்டை பார்த்தா, சால சிறந்தது, அதாவது மிக சிறந்தது, நனி நன்று, மிக நன்று. சரியா, இதெல்லாம் தான் உரிச்சொல் தொடர்கள். அதாவது ஒரு உரிச்சொல்லுடன் ஒரு பெயரோ அல்லது வினையோ சேர்ந்து வந்தால் அது உரிச்சொல் தொடர் எனப்படும். இறுதியாக அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் என்பது ஒரு சொல் இரண்டு அல்லது மூன்று முறைகள் அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும். இது அச்சத்தின் காரணமாகவோ அல்லது மகிழ்ச்சி உவகையின் காரணமாகவோ நாம் ஒரு சொல்லை இரண்டு மூன்று முறைகள் சொல்லலாம், அவ்வாறு வருவது அடுக்கு தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டாக வருக வருக, ஒருத்தரை மகிழ்ச்சியோடு வருக வருகன்னு சொல்லுவோம், வாழ்க வாழ்க சொல்லுவோம், நன்று நன்றுன்னு சொல்லுவோம், இதெல்லாம் மகிழ்ச்சியின் காரணமாக வருது. அடுத்தது பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்வது அச்சத்தின், ஒரு இடத்துல நம்ம பாம்பு பார்த்தோம்னா பாம்பு பாம்புன்னு கத்துவோம்னா அதான் அச்சத்தின் காரணமாக வருவது. இது உவகையின் காரணமாக வருவது, இது அச்சத்தின் காரணமாக வருவது. இவ்வாறு மகிழ்ச்சி அச்சத்தின் காரணமாக ஒரு சொல்லை இரண்டு அல்லது மூன்று முறைகள் அடுக்கி சொல்வது அடுக்கு தொடர் எனப்படும். இதில் பிரித்த அந்த சொற்களை பிரித்தால் அது பொருள் தரும். சரியா, இந்த வார்த்தைகளை நாம் தனித்தனியாக சொன்னாலும் அதற்கு பொருள் உண்டு. இவ்வாறு வந்தால் அது அடுக்கு தொடர் எனப்படும். மாணவர்களே, இத்துடன் மூன்றாம் பகுதியான தொகாநிலை தொடர்கள் முடிவடைகிறது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பகுதியை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி.